இந்தியாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் பற்றி காண்போம். பொதுவாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பக்கூடிய மற்றும் அதிக ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய ஒரு பயணம் என்றால் அது ரயில் பயணம்தான். ரயில் பயணம் என்பது ஒரு இடத்திற்கு மிக வேகமான மற்றும் மிக குறைவான கட்டணத்துடன் செல்வதற்கு உகந்த ஒன்றாக இருக்கிறது. இந்தியாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எதுவென்றால் சிக்கிம் மாநிலம் ஆகும். இந்தியாவை பொறுத்தவரை மொத்தம் 29 மாநிலங்கள் காணப்பட்டாலும் கூட அதில் சிக்கிம் மாநிலம் மட்டும் ரயில் போக்குவரத்து என்பது கிடையாது. சிக்கிமை பொறுத்தவரை ரயில் நெட்வொர்க்குடன் எந்த விதமான இணைப்பையும் இணைக்கவில்லை. ஆனால் இந்த மாநிலத்தை மற்ற நகரங்கள் மற்றும் சாலைகளுடன் இணைக்கும் ஒரு இடம் எதுவென்றால் தேசிய நெடுஞ்சாலை 10. இவ்வாறு இருக்கும் வகையில் சிக்கிமிற்கு அருகில் நியூ ஜல்பைகுரி மற்றும் சிலிகுரி என்ற ரயில் நிலையங்கள் இடம் பெற்றிருக்கிறது. சிக்கிமில் ரயில் நிலையம் அமைக்கப்படாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் அந்த நாட்டில் உள்ள உயரமான மலைகள்தான். இந்த காரணத்தினால்தான் சிக்கிமில் ரயில் நிலையம் ஒன்று அமைக்கப்படவில்லை. மேலும் மேற்கு வங்காளம் மற்றும் சிக்கிமை இணைக்கும் விதமாக சிவோக் ரங்போ என்ற ரயில் பாதை கட்டப்பட்டு வருகிறது.